हरि ओम श्री गुरुभ्यो नमः पेरियवा शरणम इनके नाम पाक नायन्मारोड कद इदुवरिक्कुम निरैय नायन्मार्गल कद पात्तंड वंदिरुक्कुम शिवपेरुमान मेल अतीत भक्ति सेलुत्तिनवादा नायन्मार्गल नायन्मार्गल मोत्तम एत्तने पेर एल्लारुक्कुम इन्नेरु तेरिंजिरुक्कुम एल्ला नायन्मार कदैलयुम इदाने मुदल्ल केट्टिरुक्कुम नायन्मार्गल मोत्तम 63 பேர் அதுல ஒவ்வொரு நாயன்மாரும் ஒவ்வொரு விதமாக சிவபெருமானுக்கு பக்தி செலுத்திருக்கா எல்லா பக்தியும் எப்படி இருந்தாலும் அந்த ஆத்மார்த்தமான பக்திய சிவபெருமான் எவ்வளவு அன்போடு ஏத்துன்றிருக்கார் அப்படின நிறைய சரித்திரத்துல நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு சாக்கிய நாயனார் அவரோட சரித்திரத்தை பாக்கப்போறோம் தொண்டை நாட்டில திருச்சங்கமங்கை அப்படினு ஒரு ஊர் இருந்தது அந்த ஊர்ல வேளாளர் குலத்துல தோன்றின ஒரு பெருந்தகையாளர் தான் சாக்கிய நாயனார் அவருக்கு சின்ன வயசுல இருந்தே வாழ்க்கையோட உண்மை என்ன பிறப்புனா என்ன இறப்புனா என்ன பிறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பிறப்பும் இறப்பும் இல்லாத பேரின்ப வாழ்வுக்கு என்ன பண்ணணும் அதை எங்க பண்ணணும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அவரோட மனசுல இருந்தது ஆனா அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அவருக்கு கிடைக்கவே இல்லை சரியான பதிலோ தெளிவோ அவருக்கு ஏற்படவே இல்லை காஞ்சி மாநகரத்துக்கு போனா அங்க நிறைய பண்டிதர்கள் இருப்பா அந்த பண்டிதர்கள் கிட்டேந்து இந்த உண்மை எல்லாம் தெரிஞ்சிக்கலாம்னு அவரோட ஊர் திருச்சங்கமங்கையில இருந்து கிளம்பி காஞ்சி மாநகரத்துக்கு வரர் அப்போ அவர் வந்த சமயத்துல காஞ்சியில பலவிதமான மதங்களை சேர்ந்தவா இருந்தா சாக்கிய மதமான பௌத்த மதத்துல தன்னை இவர் இணைச்சிண்டர் பௌத நூல்களை எல்லாம் நன்னா படிச்சர் அப்படியும் அவரோட கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவே இல்ல அந்த மதத்துல சேர்ந்தவா கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்டு பார்த்தர் பிறப்பும் இறப்பும் இல்லாத நிலை அதாவது பர்த் அண்ட் டெத் இல்லாம ஒருத்தருக்கு அந்த நிலைமை வரணும்னா அவ என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் இதுக்கான வழி என்ன இப்படி பல கேள்விகள் கேட்டாலும் அவர் கேட்கிற அந்த முக்கியமான கேள்விகளுக்கு அவருக்கு பதில் கிடைக்கவே இல்லை கடைசியில அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சது தன்னோட மதத்துல இதுக்கு தெளிவான பதில் கிடைக்கும் அப்படினு அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றிது பல தடவை நம்மளே இத அனுபவிச்சிருப்போம் நம்மள்கிட்ட இருக்கும்போது ஒரு பொருளோட அந்த வேல்யூ என்ன முக்கியத்துவம் என்னங்கிறது நமக்கு தெரியாது வேற ஒருத்தர் கையில போனா அப்போ நமக்கு ஆஹா இது நம்ம யூஸ் பண்ணிருக்கலாமேன்னு தோணும் அதே மாதிரிதான் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதம் போகும்போது நம்ம மதத்தோட பெருமை நமக்கு தெரியறதில்ல அங்க போய் பார்த்தாதான் நம்ம மதத்திலேயே எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறது நமக்கு புரிய வரும் சாக்கியரும் இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இல்ல பிறப்பு இறப்பு இல்லாத பெரும் சுகம் அத சிவபெருமான் தான் கொடுப்பர் அப்படிங்கற எண்ணம் அவருக்கு திடீர்னு தோணித்து அன்னியிலேந்து சிவபெருமான் மேல பக்தி செலுத்தணும்னு முடிவு பண்ணினர் சிவபெருமான் பக்தன் எப்படி இருந்தாலும் ஏத்துப்பர் அப்படிங்கற எண்ணம் அவர் மனசுல இருந்தது அதனால அவர் என்ன பண்ணர் தெரியுமா அவர் அணிந்திருந்த அந்த பௌத சாக்கிய உடைய மாத்திக்கவே இல்ல அதே உடையில தான் அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி சிவபெருமானுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தர் ஒரு நாளைக்கு இவர் ஸ்நானம் பண்ணிட்டு வரும்போது வழியில ஒரு சிவலிங்கத்தை பார்க்கறார் சிவலிங்கத்தை பார்த்த உடனே சிவபெருமானுக்கு ஏதாவது பூஜை பண்ணணும்னு அவருக்கு ஆசை ஏற்படுறது அங்க பக்கத்துல சுத்தி முத்தி பார்க்கறார்
சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஏதாவது புஷ்பம் கிடைக்குமானு, அதாவது பூக்கள். ஆனால் சுற்றி முற்றி ஒரு பூவுமே கண்ணில் தென்படலை. உடனே அவர் உண்மையான பக்தியோட அங்கே இருந்த சில கற்கள் ஸ்டோன்ஸ் எடுத்து சிவபெருமானுக்கு இது மலர்கள்னு நான் நினச்சி உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன்னு அர்ச்சனை பண்ணினர். சிவபெருமானும் அந்த கற்களை மலராகவே எடுத்துண்டர். உண்மையான பக்தியோட பக்தன் என்ன கொடுத்தாலும் ஏத்துப்பர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இது மாதிரி நித்தியமும் ஸ்நானம் பண்ணிட்டு சிவபெருமானுக்கு கற்களாலேயே பூஜை பண்ணிட்டு வந்தர். ஒரு நாளைக்கு பூஜை பண்ணுறத மறந்து விட்டு உணவு சாப்பிட்றதுக்காக உட்கார்றர். உணவில் கையை வைக்கும்போது திடீர்னு அவருக்கு சிவலிங்கத்தோட ஞாபகம் வருது. அடடா, இன்னைக்கு பூஜை பண்ணாமல் வந்துட்டோமேனு விறுவிறுன்னு ஓடிப்போய் அங்கே இருந்த சில கற்களை எடுத்து சிவபெருமான் மேலே விட்டு எரியறர், அதாவது அர்ச்சனை பண்ணுறர். சிவபெருமானும் அந்த பக்தியையும் பக்தனையும் ஏற்றுக்கிறர். பார்வதி தேவியோட காட்சி அளித்து அவருக்கு அனுக்கிரகம் புரிஞ்சு அவர் தேடி வந்த பிறப்பும் இறப்பும் இல்லாத நிலை, அதாவது மோக்ஷம், அதை சாக்கியருக்கு கொடுத்து 63 நாயன்மார்களில் ஒருவராக இருக்கிற அந்த ஸ்தானத்தையும் கொடுக்கிறார். எவ்வளவு அழகான கதை பார்த்தேளா. சாஸ்திர சம்பிரதாயம்படி இப்படி தான் பூஜை பண்ணணும், நைவேத்தியம் பண்ணணும், ஸ்லோகம் சொல்லணும், இதெல்லாம் இருந்தாலும் தெரியாதவா முடியாதவா எப்படி இதெல்லாம் பண்ணுவா? நமக்கெல்லாம் புஷ்பம் கிடைக்கிறது, ஸ்லோகம் சொல்ல வருதுன்னா அந்த புஷ்பத்தால் பூஜை பண்ணலாம், வாயால் ஜபம் பண்ணி ஸ்லோகம் சொல்லலாம், நாம சங்கீர்த்தனம் பாடலாம். இதெல்லாம் முடியாதவா மானசீகமாக தன்னுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியறதோ அதை தானே பண்ண முடியும். ஆனால் சிவபெருமானோட பகவானோட அழகு என்னன்னா, எது எப்படியாக இருந்தாலும் ஆத்மார்த்தமாக கொடுத்தோம்னா, அன்போடு கொடுத்தோம்னா, அரவணைச்சு கொடுத்தோம்னா அதை முழுமையாக ஏத்துண்டு நமக்கு கண்டிப்பாக அனுக்கிரகம் பண்ணுவர். அதை தான் மறுபடியும் மறுபடியும் வெவ்வேறு கதைகளில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் நம்ம சந்திக்கலாம். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, பெரியவா சரணம்.